புதுச்சேரியில் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவராக 5 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்ட கல்யாண மன்னன் மீது காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட 4வது மனைவி பெண் குழந்தையுடன் வந்து கண்ணீருடன் புகார் அளித்துள்ளார். புகாரில் சிக்கியுள்ள கல்யாண மன்னன் அரியாங்குப்பத்தை சேர்ந்த சீனு என்கிற தெய்வ நாயகம். இவர் கடலூர் மாவட்டம் மேலுக்குப்பம் பிள்ளையார் கோவில் பகுதியை சேர்ந்த காயத்ரியை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் இவர்கள் திருமணம் நடைபெற்றதால் வரவேற்பு நிகழ்ச்சி வைக்கவில்லை. இந்நிலையில் காயத்ரிக்கு வரதட்சணையாக 6 பவுன் நகை மற்றும் இருசக்கர வாகனம் பீரோ கட்டில் வழங்கப்பட்டது. 3 மாதங்கள் குடும்பம் நடத்திய தெய்வநாயகம் மனைவியிடம் அதிக பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததால் காயத்ரியை அவரது தாயார் அழைத்து சென்று விட்டார். அப்போது 3 மாத கர்ப்பிணியாக இருந்த காயத்ரியை கணவர் தெய்வநாயகம் வந்து பார்க்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த காயத்ரி கணவர் குறித்து விசாரித்த போதுதான் அவர் ஏற்கனவே 5 திருமணங்கள் செய்த கல்யாண மோசடி மன்னன் என்ற திடுக்கிடும் தகவல் தெரிய வந்திருக்கிறது. வீட்டுக்கு அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் 5வதா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. மொத வைஃப் வந்து இங்கே அரியாங்குப்பத்தில் தான் இருக்காங்க. அவங்க பேர் வந்து அனிதா என்கிற இந்திரகுமாரி. ரெண்டாவது ஒய்ஃப் தேவி, அவங்க வந்து அரியாங்குப்பத்தில் தான் இருக்காங்க. 3வது ஒய்ஃப் வந்து கனகவள்ளி, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க பூர்ணாங்குப்பத்தில் இருக்காங்க. 4வது தான் நான் காயத்ரி. 5வது தான் வம்பாக்கரபாளையத்தில் பிரேமா என்கிற பிரபாவதி. நான் இப்போ அவரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. முதல் மனைவி அனிதா, 2வது மனைவி தேவி, 3வது மனைவி கனகவள்ளி ஆகியோரை திருமணம் செய்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. முதல் மனைவியான அனிதா என்கிற இந்திரகுமாரி என்பவருக்கும் தனக்கும் திருமணம் ஆகி பிரிவு ஏற்பட்டு விவாகரத்து பெறப்பட்டது என்று கூறி திருமணம் செய்து உள்ளார். ஆனால் இருவருக்கும் விவாகரத்து ஆகவில்லை. தொடர்ந்து 5 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்தது குறித்து காயத்ரி கேட்டபோது அடியாட்களை வைத்து அடிக்கவும் கொலை செய்யவும் முயன்றதாக தெய்வநாயகம் மீது காயத்ரி குற்றம் சாட்டியுள்ளார். காயத்ரி பிரசவத்திற்காக புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 5வதாக தெய்வநாயகம் திருமணம் செய்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.